ஹலோ எவ்ரிவன், உங்கள் விஜி ஆண்டனியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேடி சூப்பர் ஸ்டார். திறமை இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்டார்ஸ் தான், அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல திறமைகளை கையில் வச்சுருக்காங்க. இவங்க கண்டிப்பாக ஸ்டார்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மிஸ்ஸஸ் கேரல் ரவிக்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். குட் ஈவினிங் மேம். நீங்கள் உங்கள் நேம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே மேம், கேரல். ஸோ நீங்கள் எந்த நேட்டிவ் மேம்? ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து ஊட்டி, பட் என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷ், ஜெர்மன், மிக்ஸ் ஆகி ஊட்டிக்கு வந்து செட்டில் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகி இப்போ தமிழ்நாடு நெய்வேலிக்கு வந்துருக்கோம். எப்படி மேம் அங்கேருந்து இங்கே ஒரு ஜேர்னி அப்படின்னா? அப்பாவோட ஜாப் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச உடனே ஊட்டியிலேருந்து நான் டேரக்டாக எப்படி கல்யாணம் ஆகி முடிச்சு நெய்வேலிக்கு வந்த உடனே போர் அடிக்கும் ரொம்ப. ஸோ அந்த டைம்ல நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி, அப்புறம் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். டவுன்ஷிப்ல சிஎன்என் கிளாஸஸ், சம்மர் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். நிறைய பெயிண்டிங்ஸ் வீட்லேயும் எடுத்திருக்கேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த விஜே ஆண்டனியும் என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வேற வேற ஃபீல்டில். சரி, உங்களை பற்றி லிஸ்ட் எடுக்கும் போது மேம், ஒரு டேலண்ட் ரெண்டு டேலண்ட் மேம், உங்களுக்கு டேலண்ட்ஸை கவுண்ட் பண்ணவே முடியல மேம். அவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கீங்க. பெயிண்ட் பண்ணுறீங்க, மெஹந்தி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காஸ்ட்யூம் டிசைனர், அதை விட நல்ல குக்கு, நம்ம குக், உங்கள் கேக் அண்ட் அந்த வான்கோழி பிரியாணி சம. ஓகே மேம், இதை தவிர வேறு என்னென்னலாம் மேம் இதே தெரியாமல் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன டேலண்ட்ஸ்லாம் இருக்குது? இதை தவிர்த்து கார்டனிங், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹாபிஸ், நிறைய செடி வச்சுருக்கேன். அது தவிர்த்து ஹோம், ஐ மீன் ஹோம் டெக்கர்ஸ் பண்ணுறது, எப்படி இது பண்ணலாம், எந்த யூஸ் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி அதை அழகுப்படுத்தலாம், ஹேண்ட் கிராஃப்ட், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்னதை விட தவிர்த்து கார்டனிங், அப்புறம் குக்கிங், அப்புறம் டிசைனிங், அப்புறம் கொஞ்சம் கிராஃப்ட், ஜுவல்லரி மேக்கிங், டிசைனிங் சாரீஸ், ஜுவல்ஸ், அந்த மாதிரி தான். நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் கூட பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியும் நாங்கள் கேட்டோம். அந்த மாதிரிலாம் இன்டீரியர் டிசைனிங், வால் பெயிண்டிங்ஸ், அப்புறம் டெக்கரேஷன்ஸ் இன்சைடு, ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த ரூமை வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்கேன். அதை தவிர்த்து கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ அந்த மாதிரி மேம், இப்போ ஒரு டேலண்ட் இருக்கு, ஒருத்தங்க நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம ஆஃப்டர் மேரேஜ் இவ்வளவு தூரம் சைன் ஆக முடியாது. ஸோ உங்க ஃபேமிலியில எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலி சைடுல நிறைய சப்போர்ட் இருக்கு. ஹஸ்பண்ட், பசங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறி போகும்போது ஒவ்வொருத்தர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கிராஃப்ட் கத்துக்குவாங்க, பெயிண்டிங் கத்துக்குவாங்க. இப்போ அந்த காலம் மாறி போய் இப்போ வந்து ஆன்லைன் கேம்ஸ் விளையாட போறாங்க, பிளே ஸ்டேஷன் போறாங்க, ஹெல்த்துக்கும் கெடுதல், அவங்க மைண்டும் டைவெர்ட் ஆயிடுது. ஸோ அதுலேருந்து திருப்பி பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கும். அவங்க தான் பசங்களை திருப்பி கொண்டு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், டிராயிங், ஒரு மைண்ட் சேஞ்ச் இருக்கும். அதுக்காக அவங்க தான் கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி இப்ப மக்கள், பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், படிச்சோம், ஒரு பிளாட்ஃபார்ம் போனோம், சம்பாதிச்சோம், அதை அப்படியே லைஃப் செட்டில் ஆயிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி டேலண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருந்தா அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்? நிறைய ஹெல்ப் இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே இப்ப நீ இருக்கேன், நீ இந்த ஃபீல்ட்ல இருக்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவ ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்சர் ஒரு ஒரு வருஷமுமே எனக்கு பாஸ் பண்ணும் போது எனக்கு மெசேஜ் அனுப்புவான், மேம் உங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. பேர் ஷெரின், நெய்வேலி தான், சென்னையில இருக்கா. ஸோ அவளோட பெயிண்டிங்ஸ் அனுப்புவா,
அந்த அளவுக்கு அவ வந்திருக்கலனா அவளுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இருந்ததனால அந்த செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இருக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணணும். அதை விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பாட்டு டிவி பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு மொபைலில் கொடுத்து அந்த கலாச்சாரம் மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும். பிளஸ் இது இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம் சொசைட்டியில? நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா டைம்ஸ் இருக்கு, அதை வந்து நம்மளுடைய இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அதை ஈடுபடும் இருக்கும்போது நீங்க நம்ம தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள்ல வந்து ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆகுறதே வந்து செகண்ட் திருப்பி நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு தாட் பசங்களுக்கும் இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க எங்க வீட்டுல நான் பாக்குறேன். அந்த பசங்களுக்கு வேற யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் ஆர்டோ கிராஃப்டோ இல்ல புக் ரீடிங் புக்ஸ் இல்ல கார்டனிங் எப்படி ஒரு டான்ஸ் எது வேணாலும் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதுல வேணாலும் விட்டுருணும். சும்மா பிடிச்சிக்கிட்டு நம்ம நம்ம வேலை ஆகணுன்றதுக்காக டிவியை பாரு, நீ யூடியூப் பாரு, அது இருக்க கூடாது, மாறணும். ஓகே, சூப்பர் மேம். ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொசைட்டிக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அவங்க ஒர்க் ரிலேட்டடாக இப்போ நம்ம அவங்கள இதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தோம் உங்களோட ஒர்க் தானே? இதெல்லாம் என்னோட பெயிண்டிங்ஸ் தான். ஓகே மேம். எனக்கு வந்து புத்தா மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், புத்தா ரொம்ப பிடிக்கும். புத்தாவோட பெயிண்டிங்ஸ் இது வந்து ரீசெண்டா இப்ப பண்ணது. இது இது வந்து அக்ரலிக் ஆன் பேப்பர், ரெண்டு பெயிண்டிங்ஸ் இப்போ ரீசெண்டா பண்ணது. ஸோ இதுவும் ஒரு புத்தாவோட பெயிண்டிங்ஸ் தான். இதுவும் அக்ரலிக் ஆன் பேப்பர், ஆல்மோஸ்ட் வாட்டர் கலர்ஸ் மாதிரி. உங்களோட பெயிண்டிங்கோட ஸ்பெஷல் என்ன மேம்? எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, சோ உங்களோட ஸ்டைல் அண்ட் ஸ்பெஷல் என்ன? இது மாடர்ன் ஆர்ட் தான் நான் பண்ணுவேன். ஓகே. சோ வாட்டர் கலர்ல நிறைய பண்ணிருக்கேன். அதுல வந்து என்னோட கான்செப்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே. ஒரு மதர் அண்ட் டாட்டர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அத தவிர்த்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தி நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட எமோஷன்ஸ், அதை வச்சு கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுவும் அது இந்த பெயிண்டிங் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து. இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றின ஒரு பெயிண்டிங். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட உள்ள மனசுக்குள்ள நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து அந்த ஃபேஸ்ல காட்டுற மாதிரி ஒரு பெயிண்டிங். வாவ், சூப்பர் மேம், நல்ல விஷயம். அது என்ன மேம், கிளாஸ் பெயிண்டிங்கா? இது வந்து ஊடோ ஸ்டைல். ஓ, ஊடோஸ்னு சொல்றது இந்த மாஸ்க்ஸ், ஃபேஸ் மாஸ்க்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே மேம். அந்த ஊடோஸ் எந்த ஊரோட ஸ்பெஷல் மேம்? நிறைய ஆக்சுவலா ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கன்ஸ்ல வந்து ஊடோஸ் நிறைய இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு, பட் ஆப்பிரிக்கால அது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணின ஒரு பெயிண்டிங். இங்கேயே நீங்க நிறைய ஊடோஸ் பார்ப்பீங்க. அது நல்லா இருக்கு. இது வந்து கிளாஸ் பெயிண்டிங், ஊடு ஆப்பிரிக்கா மாடல். ஸோ நீங்கள் இவ்வளோ பெயிண்டிங் பண்ணுறீங்க மேம், இது என்னைக்கா நீங்கள் பண்ண ஒரு பெயிண்டிங் இந்த அன்னைக்கு நான் இது வந்து மறக்க முடியாது என் லைஃப்ல? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். ஓ, என்ன என்ன ஸ்டில் லைஃப் பெயிண்டிங், அது இன்னும் நான் வச்சிருக்கேன் உள்ள. ஸோ அதை நான் கடைசியில் அந்த பெயிண்டிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண லைஃப் ஸ்டைல் பெயிண்டிங். இன்னைக்குமே பார்த்தா ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பெயிண்டிங். அதை நான் பண்ணி ஒரு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆயில் ஆன் கேன்வஸ் பெயிண்டிங். காலையில வேலையை முடிச்சு இந்த டைம் இவ்வளோ டைம் இருக்கு, நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம போய் அவங்ககிட்ட வாங்கணும், டைம் இல்லை அப்படின்னா டைம் 24 hours நீங்கள் எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், உங்கள் கையில் தான் இருக்கு. அதை வேணா பண்ண வேணாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா தள்ளி போடுறது நம்ம கையில் தான் இருக்கு. வா, சூப்பர் மேம். இந்த ஒர்க் மேம், இது வந்து இன்னொரு பெயிண்டிங். இது வந்து ஒரு கார்ட்ஸ் கான்செப்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸில் இருக்கிற இந்த ஏசு ஸ்பேட்ஸ் அதை வச்சு பட்டு பல்லூல மட்டும் நான் ட்ரை பிரஷ் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். கிங் அண்ட் குவீன் அந்த கான்செப்ட்ல. இது மாதிரி பண்ணி சேல் பண்றீங்களா? சில ஆர்ட் கேலரிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு நான் பண்ணி கொடுப்பேன். நான் பண்ணி சேல் பண்ண மாட்டேன், ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான். ஓ, சூப்பர், ஓகே.
இப்ப இருக்கிற சொசைட்டில நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கருத்தா இருக்கலாம் இல்ல ஒரு ரெக்வஸ்டா இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அஸ் ஆர்டிஸ்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட் ஏன்னா நம்ம கையில நிறைய விஷயம் இருக்கு நம்ம கிட்ட வந்து டாலன்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட சோர்சஸ் நிறைய இருக்கு கத்து கொடுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயம் அது எது வேணாலும் இருக்கட்டும் ஆர்ட் ஒர்க் கிராஃப்ட் டான்ஸ் சிங்கிங் கார்டனிங் பெயிண்டிங் எது வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்கள பூஸ்ட் அப் பண்ணி அதில் கொண்டு போய் அவங்கள வந்து ஏன்னா இப்போ படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதை தவிர்த்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எல்லாருமே ஒன்று மொபைல் இல்லாட்டி டிவி இதை தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குதுங்கிறது என்ன முடியுமோ அதுதான் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வேலை கிடைக்கல அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஓன் பிசினஸ் பாக்குறாங்க எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன ரிசோர்சஸ் உங்க கையில இருக்கோ அதை வச்சு நீ வந்து பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து சோசியல் சர்வீஸ்ங்கிறது வந்து இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப் பீப்புள் ரொம்ப முடியாதவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் நான் போயிட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நான் சொல்லி கொடுப்பேன் ஒரு 1 or 2 hours கிளாஸஸ் தான் எடுப்பேன் எடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து ஐ மீன் வீட்லேயே ஒரு 1 hour மற்ற நேரம்னா தவிர்த்து ஒரு 1 hour உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்துல நீங்கள் இறங்கி நீங்கள் அது உன்னோட இதை பண்ணிக்கலாம் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கிய காரணம் நான் வந்து பசங்க அவங்களால போய் செய்ய முடியாது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள அதை கண்டுபிடிச்சி கொஞ்சம் டைம் பசங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் அது ஒரு இது லேக்கிங்காக இருக்குன்றது என்னோட அது இப்போ மேம் சொன்ன மாதிரியே இப்போ என்ன பண்ணோம் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு ஸோ சிங்கிங்காக இருக்கலாம் டான்ஸிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அந்த லைனில் நீங்கள் கொண்டு போகணும் அழுகிறான்னு ஒன்னே மொபைல் கையில் கொடுத்து அவனை வந்துட்டு சும்மா அப்படியே வந்து இது பண்ணி வைக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை ஸோ நீங்கள் என்னைக்கு வந்து எஜுகேஷன் ஓ எஜுகேஷன் இதை ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஓகே பட் அதை வச்சுட்டு நீங்கள் ஜாப் போகும்போது ஜாப் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்காமலே போகலாம் இல்லை அது வந்து உங்களுக்கு இதுவே ஆகாட்டியும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நீங்கள் வச்சுருக்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் வைஸ்லையும் இல்லை எதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க டைமை நம்ம அதில் போட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு தேவையில்லாத மைண்ட் வந்து வேற எங்கேயும் போகாது ஸோ உங்களுக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ மேம் சொல்கிற மாதிரியே நீங்களும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி புதுசு புதுசாக என்ன என்ன கற்றுக்கலாம் டான்ஸு எதுனாலும் இருக்கலாம் சிங்கிங்காக இருக்கலாம் ஸோ என்ன கற்றுக்க முடியுமோ ஸோ இனிமேல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்களுக்கும் அதை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள் நாங்கள் ஏன் மோஸ்ட்லி இந்த மாதிரி டேலண்ட்ஸான இருக்கவங்களை பற்றி நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போடுறோம் அப்படின்னா அது வந்து இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதனால் உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைமை நீங்கள் எப்படி வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் டேலண்டான பீப்புள்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பற்றி அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம் ஓகே மேம் இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸாக கேட்டாச்சு ஸோ கொஞ்சம் ஜாலியாகவே போகலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து இவங்களை பார்த்துட்டேன் வந்துட்டு இவங்கள்ட்ட ஒரு ஒரே ஒரு வாட்டி சாரி சொல்லணும் இவங்களுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றவங்க யாரா சாரி சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் இல்லை நான் தேங்க்யூ தான் சொல்லணும் ஒன்று ஒன்று என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சில்ட்ரன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியும் கண்டிப்பாக ஸோ வந்து நான் தேங்க் என்னோட டீச்சர்ஸ் ஸ்கூல்லையும் நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றதே அவங்க தான் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அவங்க சொல்லி தேங்க்யூ தான் சாரி இல்லை ஓகே ஓகே லைஃப்பில் நான் வந்து இந்த இடத்துல ரெகக்னைஸ் பட வேண்டியது பட் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு இடம் ஒரு இடம்னா இப்போது சில நிறைய எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நான் போயிருந்தேன் நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஸோ அந்த இடத்துல நம்மளை மீறி சில பேர் வந்து ஐ மீன் அதை என்ன சொல்றது நம்மளை பைபாஸ் பண்ணி போவாங்க அவங்க கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்காது பட் ஷைன் ஆகுவாங்க அவங்க நம்மளை பைபாஸ் பண்ணி போகும்போது அந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம இவ்வளோ செஞ்சிருப்போம் இவ்வளோ பண்றோம் பட் நம்ம இவங்க கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது தெரியும்
பட் அது பைபாஸ் பண்ணி சில பேர் போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டேலண்ட்ஸ் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க போய் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு டேலண்டா நம்ம இருக்கோமே ஆனா நம்மளால அப்படி ஷைன் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஃபீல் பண்ண வேணாம் அந்த இடத்துல நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அதை விட பெரிய ஒரு அவார்ட் நமக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து எந்த ஒரு டேலண்டாதானா இருக்கட்டும் அவங்களுக்கு அதை டெவலப் பண்ணி ஏன்னா ஃபியூச்சர்ல அது என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயம் இப்போ இப்பவே நமக்கு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இன்னும் போக போக அது அதிகமா இருக்கலாம். ஸோ அதுல இருந்து ஒரு டைவர்ஷன் வேணும்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்து அவங்க எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து மறுபடியும் ஆர்கானிக் ஃபுட் தேடி வந்திருக்கோமோ ஸோ அதே மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படிங்கறதுனால நிறைய விஷயம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஒர்க்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய இருக்கு அது காட்டுறதுக்கு என்னோட டைம் இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி டவுட்ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் உங்களோட ஆர்டர்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்கணும் நீங்க பேஸ் பண்ணணும்னா நீங்க எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய ஒர்க்கை ஆகட்டும் உங்களுடைய கேலரிஸ் ஆகட்டும் இல்ல அவங்ககிட்ட நீங்க எதாவது பை பண்ணணுமா இல்ல அவங்களோட சேர்ந்தே சோசியல் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரினா மேடமோட லிங்க் வந்து நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். நீங்க டைரக்டா அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்ப்போ இல்ல அவங்களோட ஒர்க்கோ ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ மேம். நீங்க இ
உங்க வர்க் பத்தி விழுந்துரும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காகவும் எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வச்சிருக்கோம் மேம். இதே மாதிரி இன்னும் ஒரு மோஸ்ட் பாப்புலர் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கிற இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாரோட நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருப்பது உங்கள் விஜய் ஆண்டனி. பாய், தேங்க்யூ மேம்.